ஓம் சாந்தி. பிரஜாபிதா பிரம்மாகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் சார்பாக நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நாம் பாரத தேசத்தில் ஒவ்வொரு விழாக்களையும் மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அதில் ஒன்று இப்பொழுது நாம் கொண்டாடி வருகின்ற நவராத்திரி விழாவாகும். இந்த நவராத்திரி விழாவில் நாம் ஒவ்வொருவரும் வீட்டை சுத்தம் செய்கின்றோம், தேவிகளை அலங்கரிக்கின்றோம், தினமும் பிரசாதம் அளிக்கின்றோம், அனைவரையும் சந்திக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட இந்த ஒரு மகிழ்ச்சியான விழாவை நாம் பாரதத்தில் ஏன் கொண்டாடி வருகின்றோம் என்ற ஒரு ஆன்மீக ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு விழாவையும் நாம் கொண்டாடும் காரணமே நாம் ஒருவருக்கொருவர் இணைந்து ஒற்றுமையாக மகிழ்ச்சியை, அதாவது சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு விழாவையும் கொண்டாடி வருகின்றோம். இன்று நாம் இந்த நவராத்திரி விழாவை ஏன் கொண்டாடி வருகின்றோம்? இந்த நவராத்திரி விழாவில் நாம் என்ன தெரிந்துள்ளோம் என்றால், அசுரர்களும் தேவர்களும் யுத்தம் செய்ததாகவும் தேவர்கள் வெற்றி அடைந்ததாகவும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அசுரர்கள் தேவர்கள் என்பவர் யார்? அதாவது முன்னொரு காலத்தில் இந்த பாரதத்தில் தேவாதி தேவர்கள் வாழ்ந்தார்கள். 33 கோடி தேவாதி தேவர்கள் வாழ்ந்த பூமி பாரத பூமி, ஸ்வர்க பூமி, பாலும் தேனும் ஆறாக பாய்ந்த பூமி என்று நாம் இந்த பாரதத்தை புகழ் பாடுகின்றோம். அப்படிப்பட்ட இந்த பாரத பூமியில் நாம் ஒவ்வொருவரும் தெய்வீக தன்மை நிறைந்தவராக, தெய்வீக பார்வை உடையவர்களாகவும், தெய்வீக உணர்வை உடையவர்களாகவும், தெய்வீக நடத்தை உடையவர்களாகவும் இருக்கும் பொழுது நமக்குள் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் மகிழ்ச்சியும் முழுமையான ஆரோக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து வந்தோம். காலச்சக்கரத்தின் சுழற்சியின்படி நாம் சத்தியுக நிலையிலிருந்து நிலை மாறி திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற இறுதி நேரத்தை நாம் வந்தடைந்து விட்டோம். இந்த கலியுக இறுதி நேரத்தில் நாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் குழப்பங்களையும் அமைதியின்மையையும் போட்டி பொறாமை வெறுப்பு பயம் மற்றும் காமம் கோபம் பேராசை பெரும்பற்று அகங்காரம் என்ற தீய குணங்களுக்கு அடிமையாகி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு குழப்பமான வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து வரும்பொழுது நாம் அனைவரும் இறைவனிடம் முறையிடுகின்றோம். இறைவா, இந்த பூமியில் வந்து அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய சக்தி படைத்த நீ இந்த உலகத்தை மாற்று என்று நாம் இறைவனிடம் முறையிடுகின்றோம். அப்படிப்பட்ட நம்முடைய இந்த கூக்குரலை கேட்ட இறைவன் கலியுகத்தினுடைய இறுதி நேரத்தில் நாம் ஒவ்வொருவருடைய மனதில் போராட்டங்களும் குழப்பங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த தருவாயில் இறைவன் ஸ்வயம் பரம்பிதா சிவ பரமாத்மா இப்புவியில் அவதரித்துள்ளார். அதாவது கீதை என்பது அர்ஜுனருக்கு எப்பொழுது சொல்லப்பட்டது என்று, போர் நடக்கக்கூடிய போர்க்களத்தில் ஸ்வயம் இறைவன் அர்ஜுனருக்கு உபதேசம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது இத்தருணத்தில் நாம் ஒவ்வொருவருடைய மனதிலும் போராட்டங்கள் குழப்பங்கள் என்ற ஒரு நிலை தினந்தோறும் அதிகரிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் சொல்லும்போது கூட கூறுகின்றோம், வார் ஸ்டார்ட் இன் த மைண்ட் என்று கூறுகின்றோம். அதாவது போராட்டம் யுத்தம் என்பது வேறு வெளியில் எங்கும் நடக்கவில்லை, நமக்குள்ளேவே இந்த போராட்டம் யுத்தம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த கலியுகத்தின் இறுதியில் ஸ்வயம் பரமாத்மா அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இப்புவியில் அவதரித்துள்ளார். இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த ஞானம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கும் அறியாமை என்ற இருளை அகற்றக்கூடியதாகும். எப்படி சூரியன் உதயமாகும் பொழுது இயல்பாகவே அந்த இருள் என்பது மறைந்து விடுகிறதோ, அவ்வாறு ஸ்வயம் பரமாத்மா இறைவன் இக்கலியுகத்தின் இறுதியில் அதர்மங்களை அழிப்பதற்காக ஞானம் என்ற ஒரு உயர்ந்த மார்க்கத்தை நமக்கு கொடுக்கின்றார். உயர்ந்த இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தால் நம் வாழ்க்கை ஒரு உயர்ந்த ஒளிமயமான வாழ்க்கையாக மாறி வருகிறது. அப்படிப்பட்ட நாம் இறைவனின் ஞானத்தை தினம் கேட்கும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய அசுரத்தன்மைகள் மீது நாம் வெற்றியடைய முடிகிறது. அசுரத்தன்மைகள் இருக்கும் வரை நாம்
சுதந்திரமாகவோ நிம்மதியாகவோ கவலை இல்லாமல் தைரியமுடன் நமக்கு இருக்க முடியாது என்பது நாம் அனைவரும் தெரிந்ததே. ஆக இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நவராத்திரி விழா என்பது எதை உணர்த்துகிறது என்றால், அசுர தன்மைகள் இருந்த நம்மிடம் தெய்வத்தன்மைகளை கொண்டு வருவதற்காக இறைவன் இப்புவியில் அவதரித்துள்ளார். அதாவது நம்முள் உறங்கியிருந்த சக்திகளை வெளிக்கொண்டு வந்து அந்த அசுர தன்மைகள் என்ற அசுரனை அழிப்பதற்காக உயர்ந்த பலத்தை, இறை பலத்தை, இறை ஞானத்தை இறைவன் நமக்கு அளித்து அந்த இறை சக்தியால் அசுரனை வெல்வதற்கான ஒரு ஞானத்தை இறைவன் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் நாம் இந்த ஆன்மீக ரகசியத்தை புரிந்து நாம் நமக்குள் உள்ள சக்தியை வெளிக்கொணர்ந்து அசுரனை அழித்து சம்ஹாரம் செய்து நாம் ஒரு உயர்ந்த நவராத்திரி விழாவை கொண்டாடுவோம். நரகத்தில் இருக்கும் அசுர தன்மைகள் எப்பொழுது அழிகின்றதோ அப்பொழுதுதான் இந்த பூமி சொர்க்க பூமியாக மாறும். ஆக சொர்க்க பூமியாக மாற்றுவதற்காக இறைவன் இப்புவியில் அவதரித்துள்ளார். ஆகவேதான் இறைவனின் மகிமையை நாம் பாடும் பொழுது ஹெவன்லி காட் ஃபாதர் என்று நாம் அழைக்கின்றோம். சொர்க்கத்தை படைக்கக்கூடிய இறைவனால் மட்டுமே இந்த நரகத்தை அழித்து சொர்க்கத்தை உருவாக்க முடியும். அப்படி சக்தி படைத்த இறைவன் ஒருவர். அவர் நாம் அனைவருக்கும் உண்மையான அன்பான ஆத்ம தந்தையாவார். அவரை நாம் நினைவு செய்யும் பொழுதுதான் நாம் மனம் உறுதியாகும், ஒருமுகமாகும். ஆக இறைவனை நாம் அன்புடன் நினைவு செய்து நமக்குள் இருக்கும் அசுரத்தன்மைகளை அழித்து தெய்வத்தன்மைகளை நாம் நமக்குள் கொண்டு வந்து ஒரு உலகத்தை ஒரு ஒற்றுமையான, அமைதியான, ஒரு உயர்ந்த சொர்க்க பூமியாக நாம் மாற்றி விரைவில் நாம் தீபாவளியை எதிர்பார்ப்போம். அதாவது நாம் நரகாசுரனை அழித்து நாம் தீபாவளியை கொண்டாடுவோம். இந்த நவராத்திரி விழாவில் நாம் வெற்றியடைவோம். விஜயதசமி என்று கூறுகின்றோம். விஜயதசமி என்றால் ராவணனை 10 தலையாக நாம் காண்பிக்கின்றோம். 10 தலை படித்த மனிதன் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. 10 தீய குணங்கள் மீது வெற்றி அடைவதுதான் நாம் தஸ் ஹரா என்று கூறுகின்றோம். தஸ் என்றால் 10, ஹரா என்றால் அழித்தல். 10 தலைகளை அழித்து நாம் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நாம் மேற்கொண்டு வெகு விரைவில் நாம் தீபாவளியை வரவேற்போம் என்று கூறிக்கொண்டு இந்த பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்களையும் கூறுகின்றேன். ஓம் சாந்தி.